பொதிகை செய்திகளுக்காக லலிதா சுரேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாளை மெய்நிகர் உலக முதலீட்டாளர் வட்டமேஜை மாநாடு, முன்னணி நிதி நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. கொரோனா பாதிப்புக்கு பிறகு உலக பொருளாதாரத்தில் இந்தியா முன்னோடியாக திகழும், மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங். இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலிய நாடுகள் பங்கேற்கும் மலபார் கடற்படை கூட்டு பயிற்சி விசாகப்பட்டினத்தில் தொடங்கியது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து மேலும் 3 ரஃபேல் விமானங்கள் இன்று மாலை இந்தியா வந்தடையும். தமிழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வரும் 16 தேதி வெளியிடப்படும், அமைச்சர் விஜயபாஸ்கர் தகவல். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் முன்னிலை, துணை அதிபராக கமலா ஹாரிஸ் வெற்றி பெற சொந்த ஊர் மக்கள் வாழ்த்து. விரிவான செய்திகள். உலக முதலீட்டாளர் வட்டமேஜை மாநாடு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. இந்த மெய்நிகர் மாநாட்டில் உலகெங்கும் உள்ள முன்னணி ஓய்வூதிய மற்றும் நிதி அமைப்புகள் பங்கேற்க உள்ளன. இந்தியாவில் சர்வதேச முதலீடுகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் விதமாக இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய நிதித்துறையின் தேசிய முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பு நிதியமும் இணைந்து இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளன. அமெரிக்கா, கனடா, ஐரோப்பா, ஜப்பான், கொரியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் உட்பட உலக அளவில் செயல்படும் முன்னணி முதலீட்டு நிறுவனங்கள், இந்திய வர்த்தக அமைப்புகளின் தலைவர்கள், மத்திய அரசு மற்றும் நிதிச்சந்தை நிர்வாகிகள் இடையே கருத்து பரிமாற்ற தளமாக இந்த மாநாடு அமையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இணையமைச்சர் அனுராக் தாக்கூர், ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்க உள்ளனர். இந்திய பொருளாதாரத்தை 5 டிரில்லியன் டாலர் அளவிற்கு உயர்த்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்பட உள்ளது. பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் 2 கட்டமாக 94 தொகுதிகளில் நேற்று நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது 53.51% வாக்குகள் பதிவாகியுள்ளன. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு 3 கட்டமாக நடைபெறும் தேர்தலில் ஏற்கனவே முதற்கட்ட தேர்தல் முடிவடைந்துள்ளது. 2 கட்டமாக நேற்று பாட்னா, வைஷாலி, சீதாமாரி, தர்பங்கா, மதுபானி உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் உள்ள 94 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. நக்சல் பாதிப்புக்கு உள்ளான ரகோபூர், பாரு, மீனாப்பூர் உள்ளிட்ட 8 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு 4 மணியுடன் நிறைவடைந்தது. மற்ற அனைத்து தொகுதிகளிலும் 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் 53.51% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. 3வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் வரும் 7 தேதியும், அதனைத் தொடர்ந்து வரும் 10 தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறவுள்ளது. இதேபோன்று மத்திய பிரதேச மாநிலத்தில் 28 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் சுமார் 66% மேற்பட்ட வாக்குகள் பதிவாகியுள்ளன. கொரோனா பாதிப்புக்கு பிந்தைய காலகட்டத்தில் இந்தியா உலக பொருளாதாரத்தில் முன்னோடியாக திகழும் என பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். கொரோனாவுக்கு பிறகு மூலதன சந்தைகளின் வாயிலாக பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது குறித்த இணையவழி கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த மத்திய அரசு முன்கூட்டியே பொது முடக்கத்தை அறிவித்ததன் காரணமாக ஏராளமான உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளது என்றார். பொருளாதார பாதிப்புகளும் கட்டுப்படுத்தப்பட்டு இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்திய பொருளாதாரத்தில் வடகிழக்கு மாநிலங்களின் பங்கு குறித்து பேசிய அமைச்சர், ஐரோப்பிய சுற்றுலா தளங்களுக்கு மாற்றாக இந்தியாவின் வடகிழக்கு மாகாணங்கள் வளர்ச்சி அடையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இம்மாநிலங்களில் அதிக அளவில் விளையக்கூடிய மூங்கில் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய தூணாக உள்ளது என்றும் அவர் கூறினார். கொரோனாவுக்கு பிந்தைய பொருளாதார மீட்பில் புதிய உந்து சக்தியாக வடகிழக்கு மாநிலங்கள் வளர்ச்சி அடையும் என்றும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள பன்னா புலிகள் காப்பகம் புலிகளை காப்பதில் சிறப்பாக செயல்பட்டதற்காக ஐநாவின் யுனெஸ்கோ அமைப்பால் உயிர்கோள காப்பகம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில்,
யுனெஸ்கோவின் இந்த நடவடிக்கை மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். புலிகளை பாதுகாப்பதில் பன்னா காப்பகத்தின் பங்கு அளப்பரியது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய பிரதேசத்தின் விந்திய மலைத்தொடரில் அழிந்து வந்த புலிகளை பாதுகாத்து அவற்றின் எண்ணிக்கையை பெருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அங்குள்ள பன்னா வனப்பகுதியில் புலிகள் மறு உருவாக்க திட்டம் செயல்படுத்தப்பட்டு புலிகள் காப்பகத்தில் பல்வேறு மேம்பாட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இதன் காரணமாக அங்கு புலிகள் எண்ணிக்கை பெருமளவில் அதிகரித்துள்ளது. ஜன்தன் கணக்கு உள்ளிட்ட வங்கி சேமிப்பு கணக்குகளுக்கு சேவை கட்டணம் ஏதும் விதிக்கப்படாது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சில பொதுத்துறை வங்கிகளில் சேமிப்பு கணக்குகளுக்கான சேவை கட்டணம் பன்மடங்கு உயர்த்தப்படுவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற கட்டண உயர்வு ஏதும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் இத்தகைய சேவை கட்டணங்கள் சேமிப்பு கணக்குகளுக்கு பொருந்தாது எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சேமிப்பு கணக்கு வைத்துள்ள சுமார் 60 கோடி வாடிக்கையாளர்கள் பயன்பெறுவார்கள் எனவும் நிதித்துறை தெரிவித்துள்ளது. பேங்க் ஆஃப் பரோடாவில் மட்டும் கடந்த 1ஆம் தேதி முதல் கட்டணமில்லா பணம் செலுத்துதல் மற்றும் திரும்ப பெறுவதற்கான எண்ணிக்கை மாற்றியமைக்கப்பட்டு இருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற வங்கிகளில் சேவை கட்டணத்தை மாற்றும் உத்தேசம் ஏதும் தற்போதைக்கு இல்லை என வங்கி நிர்வாகங்கள் உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா மற்றும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் இடையேயான வருடாந்திர பேச்சுவார்த்தைகள் காணொலி காட்சி வாயிலாக நேற்று நடைபெற்றது. இதில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்று பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், கொரோனாவுக்கு பிந்தைய பொருளாதார வளர்ச்சியை எட்டுவதற்கு வளைகுடா நாடுகளுடன் இந்தியா இணைந்து செயல்படும் என்றார். பொருளாதார நடவடிக்கைகளில் இணைந்து செயல்படுவதுடன் போக்குவரத்து, வர்த்தகத்தை வழக்கம்போல் எளிமையாக்குவது என்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். குறிப்பாக மருத்துவ பணியாளர்கள் வளைகுடா நாட்டில் சிறப்பாக பணியாற்றி வருவதற்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். இந்திய பணியாளர்களை சொந்த நாடு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இதேபோல் வளைகுடா நாடுகளுக்கு தொடர்ந்து உணவு, மருந்து மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். இருபத்து 24வது மலபார் கடற்படை கூட்டு பயிற்சி விசாகப்பட்டினத்தில் தொடங்கியது. இந்த கூட்டு பயிற்சியில் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலிய நாடுகள் பங்கேற்றுள்ளன. 24வது மலபார் கடற்படை பயிற்சி இந்த ஆண்டு 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. இந்திய, அமெரிக்க, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலிய கடற்படைகளுக்கு இடையேயான இந்த கூட்டு பயிற்சியின் முதல் கட்டம் விசாகப்பட்டினம் அருகே வங்கக்கடல் பகுதியில் நேற்று தொடங்கி வரும் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதன் 2வது கட்டம் இம்மாதம் மத்தியில் அரபிக்கடல் பகுதியில் நடைபெறவுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக இந்த ஆண்டு விரிவான நோய் தடுப்பு நடவடிக்கைகளுடன் கடற்படை பயிற்சி நடைபெறுகிறது. நோய் தடுப்பு நடவடிக்கையாக நேரடி தொடர்பில்லாத வகையில் கடலில் மட்டுமே நடைபெறும் பயிற்சியாக இந்த முறை மலபார் பயிற்சி நடத்தப்படுகிறது. இந்த 4 நாட்டு கடற்படைகளின் நவீன கப்பல்கள், விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் இந்த பயிற்சியில் பங்கேற்றுள்ளன. 1992 இந்தியா மற்றும் அமெரிக்க கடற்படைகளுக்கு இடையே இருதரப்பு பயிற்சி நடவடிக்கையாக மலபார் பயிற்சி தொடங்கியது. 2015 ஜப்பான் கடற்படை இதில் இணைந்தது. இந்த ஆண்டு முதல் ஆஸ்திரேலிய கடற்படையும் இதில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளது. பிரான்சிலிருந்து மேலும் 3 ரஃபேல் போர் விமானங்கள் இன்று மாலை இந்தியா வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2016 பிரான்ஸ் நிறுவனத்திடம் செய்திருந்த நவீன போர் விமான கொள்முதல் ஒப்பந்தத்தின் கீழ் 2022 36 ரஃபேல் விமானங்களை இந்தியாவுக்கு கொண்டுவர ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த ஜூலை மாதம் இந்தியாவிடம் முதல் தவணையாக 5 ரஃபேல் விமானங்களை பிரான்ஸ் நிறுவனம் ஒப்படைத்தது. இந்த விமானங்கள் இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்டு லடாக் உள்ளிட்ட எல்லை பகுதிகளின் பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் பிரான்சில் இருந்து மேலும் 3 ரஃபேல் போர் விமானங்கள் இன்று மாலை இந்தியா வந்தடைகின்றன. இதனைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு 10 விமானங்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய
நீர்வளத்துறையின் சார்பில் 2024 கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் தண்ணீர் வழங்கும் ஜல் ஜீவன் இயக்கத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமையில் நடைபெற்றது. காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத், கொரோனா தொற்றுக்கு இடையேயும் கிராமப்புற வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கும் பணியை மேற்கொண்டு வரும் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் பணியை வெகுவாக பாராட்டினார். இத்திட்டத்தின் இலக்கை அடைய தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசுகள் மேற்கொள்ளும் என்று நம்புவதாகவும் அவர் கூறினார். இக்கூட்டத்தில் தமிழக அரசின் சார்பில் பங்கேற்று பேசிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி, மத்திய அரசின் இத்திட்டத்தின் வாயிலாக தமிழகத்தில் 79,395 ஊரக பகுதிகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் 99.11% ஊரக பகுதிகளில் அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டு விட்டதாக தெரிவித்த அமைச்சர் ஜல்ஜீவன் இயக்கத்தை தமிழகத்தில் முன்கூட்டியே நிறைவேற்ற உள்ளதாக கூறினார். ஆப்கானிஸ்தானின் காபூல் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் மாணவர்கள் உட்பட 22 உயிரிழந்தனர், 20 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கொடூரமான முறையில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மத்திய அரசின் சார்பில் வெளியுறவுத்துறையும் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. காபூல் பல்கலைக்கழக தாக்குதலை இந்தியா கடுமையாக கண்டிக்கிறது எனவும், இந்த தாக்குதலில் தங்களது பிள்ளைகளை இழந்த மக்களுக்கு இந்தியா ஆதரவாக இருக்கும் என்றும் வெளியுறவுத்துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொலை தொடர்பு சட்ட ஆலோசனை சேவை திட்டத்தின் கீழ் சுமார் 400,000 பயனாளிகள் பயன்பெற்று புதிய மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2017 தொடங்கப்பட்ட இத்திட்டத்தின் கீழ் இந்த நிதியாண்டில் மட்டும் அதிகபட்சமாக 200,000 ஆலோசனைகள் பொது சேவை மையங்கள் மூலம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா இலக்கை அடையும் நோக்கிலும் அனைவருக்கும் எளிதில் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையிலும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட டிஜிட்டல் தளங்களை நீதித்துறை இந்த சேவைக்காக பயன்படுத்தி வருகிறது. கிராம பஞ்சாயத்தில் இருக்கும் பொது சேவை மையங்கள் வழங்கும் காணொலி காட்சி தொலைபேசி அழைப்பு மூலம் இந்த தொலைத்தொடர்பு சட்ட ஆலோசனையை மக்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ளலாம் எனவும், இதன் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு எளிதில் நீதி சேவை கிடைக்கும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மருத்துவ கலந்தாய்வுக்கான அதிகாரப்பூர்வ தரவரிசை பட்டியல் வரும் 16 வெளியிடப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவ சேர்க்கைக்கான கலந்தாய்வு தேதி பின்னர் வெளியிடப்படும் என்று கூறினார். 7.5% உள்ஒதுக்கீட்டின் காரணமாக 304 அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் சேருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பொறுத்தவரை தமிழக அரசு முழு கவனத்துடன் பணியாற்றி வருவதாகவும், மாநிலத்தில் தொற்று பாதிப்பு வெகுவாக குறைந்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். எனினும் கொரோனா 2வது அலையை தடுப்பது மக்கள் கையில்தான் உள்ளது என்றும், பண்டிகை காலங்களில் பொதுமக்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். 4043 MBBS பணியிடங்களில் 7.5% அப்படின்றது 304 பேருக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு. இது இன்னும் இந்த கவுன்சிலிங்க்கு முன்னாடி கடைசி நேரம் வரைக்கும் எங்களுக்கு புதிதாக NMC-யிலிருந்து என்ன அப்ரூவல் வருதோ அதற்கேற்ற பிறகு எண்ணிக்கை வந்து கூடுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கும். அதே போல் ஆல் இண்டியாவில் சரண்டர் சீட்டும் நமக்கு கடைசி நேரத்தில் கிடைக்கும். அதுலேயும் இந்த 7.5% இம்ப்ளிகேஷன் இருக்கிறதுனால அரசு பள்ளியில் படித்த கிராமப்புற மாணவ மாணவிகளுக்கு ஒரு மகத்தான வாய்ப்புக்கான வழிவகையை இந்த ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் செஞ்சிருக்கிறார். தொடர்வது விரைவு செய்திகள். தமிழகத்தில் வரும் 16 ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூத் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்திய அவர், பின்னர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அடுத்த ஆண்டு ஜனவரி 20 தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று கூறியுள்ளார்.
கொரோனா தொற்று பரவலை தடுக்க அரசு வகுத்துள்ள விதிமுறைகள் சரியாக பின்பற்றப்படுகிறதா என்பதை அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக அரசின் முதன்மை செயலாளரும் கோவை மாவட்ட கண்காணிப்பு அலுவலருமான என் முருகானந்தம் அறிவுறுத்தியுள்ளார். கோவையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், தற்போது பண்டிகை காலம் என்பதால் வெளியிடங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் தவறாமல் முகக்கவசம் அணிவதுடன் சமூக இடைவெளியை கடைபிடிப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என்றார். சாலைகளில் மழைநீர் தேங்காதவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். தூத்துக்குடி மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பில் வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெற்று வருவதாக அம்மாநகராட்சி ஆணையர் வி பி ஜெயசீலன் கூறியுள்ளார். அவர் எமது தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் மாநகராட்சி பகுதியில் 126 கோடி ரூபாய் மதிப்பில் மழைநீர் வடிகால் மேம்படுத்தும் பணி நடைபெறுவதாக தெரிவித்தார். மேலும் போல்டன்புரம் விக்டோரியா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் உயர்தரத்துடன் சாலை அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் சீர்மிகு நகர திட்டத்தில் முக்கியமாக தூத்துக்குடி மாநகரின் நீண்டகால பிரச்சனையாக இருந்த மழைநீர் வடிகால் திட்டம் 3 தொகுப்புகளாக சுமார் 300 கோடி மதிப்பீட்டில் எடுக்கப்பட்டு தற்பொழுது 60% பணிகள் நிறைவு பெற்று மற்ற பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சீர்மிகு சாலைகள் ஸ்மார்ட் ரோடு என்று தரைக்கு அடியில் உரிய கேபிள்கள் பதிப்பதற்கான வழித்தடங்களை அமைத்து அந்த ஸ்மார்ட் ரோடு திட்டம் 2 பக்கமும் அகலமான சாலைகளுடன் பொதுமக்கள் நடப்பதற்கான பாதைகளுடன் சுமார் 10 கிலோமீட்டருக்கான ஸ்மார்ட் சாலைகள் ஸ்மார்ட் ரோடு எடுக்கப்பட்டு வேலைகள் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள எந்தவொரு கோவிலில் இருந்தும் ஒரு செங்கல்லை கூட அகற்றக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவில் சீரமைப்பு பணிகளுக்காக குழு அமைப்பது தொடர்பான வழக்கு நேற்று நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் ஆதிகேசவலு ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர்களில் ஒருவரான ரங்கராஜன் நரசிம்மன் கரூர் மாவட்டம் கார்வழி என்ற இடத்தில் உள்ள சுமார் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில்களை இடிக்க அறநிலையத்துறை திட்டமிட்டுள்ளதாக நீதிபதிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். ஆனால் கரூர் கோவிலை இடிக்க உத்தரவு ஏதும் பிறப்பிக்கப்படவில்லை என அறநிலையத்துறை வழக்கறிஞர் தெரிவித்தார். இதையடுத்து மொத்தம் எத்தனை கோவில்களை இடிக்க அறநிலையத்துறை திட்டமிட்டுள்ளது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். நாடு முழுவதும் தற்போது இயக்கப்பட்டு வரும் சிறப்பு ரயில்கள் மற்றும் பண்டிகை கால சிறப்பு ரயில்களின் முன்பதிவு செய்யப்பட்ட பயணிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. எனவே ரயில் பயணிகள் தங்களுக்கான பயணச்சீட்டுகளை முன்கூட்டியே பதிவு செய்யுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். முன்பதிவு செய்யப்பட்ட பயணச்சீட்டு இல்லாத யாரும் ரயில் நிலைய நடைமேடைக்குள் நுழையக்கூட அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கங்கை உற்சவத்தின் 2ஆம் நாளாக நேற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். டிடி நேஷனல் அலைவரிசையில் ஒளிபரப்பான இந்த நிகழ்ச்சிகளை சுமார் 1,60,00,000 மேற்பட்ட மக்கள் கண்டு மகிழ்ந்துள்ளனர். இந்த விழாவின் போது கங்கை நதியின் பழம் பெருமை மற்றும் கலாச்சார சிறப்புகள் குறித்தும் கங்கை நதியின் புனரமைப்பு பணிகள் குறித்த இசை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. இந்த விழா மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் முன்னிலையில் இன்று நிறைவடைகிறது. இதையொட்டி பிரபல இசைக்கலைஞர் கைலாஷ்கரின் இசை நிகழ்ச்சியும் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. துபாயிலிருந்து நேற்று சென்னை வந்த ஒரு பயணியிடமிருந்து சுமார் 850 கிராம் எடையுள்ள பசை வடிவிலான தங்கம் சுங்கத்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து பாசிப்பட்டினத்தைச் சேர்ந்த ஷாகுல் ஹமீத் என்ற அந்த நபர் கைது செய்யப்பட்டார். முன்னதாக நேற்று முன்தினம் துபாயிலிருந்து சென்னை வந்த விமானத்தில் பயணம் செய்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஆயுப் கான் என்பவரிடம் நடத்திய சோதனையில் பசை வடிவிலான 437 கிராம் தங்கம் கைப்பற்றப்பட்டது. இருவரிடமும் இருந்தும் கைப்பற்றப்பட்ட தங்கத்தின் மொத்த மதிப்பு 58,60,000 ரூபாய் என சென்னை சர்வதேச விமான நிலைய சுங்கத்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இன்னைக்கு பார்ட்டி வேணும், முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம். பீட்சா பார்ட்டி ஏ
சரி கார்டையும் பின்னையும் கொடு. ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். ஆர்பிஐ சொல்லுது உங்க பின், ஓடிபி, சிவிவி அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. பை கேர்ள்ஸ், எங்க போற? கேக்லியா? நோ ஷேரிங். ஆர்பிஐ சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவில் கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வருகிறது. தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் விகிதம் 91.96% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று பாதிப்பில் இருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை 91.96% அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 58,323 பேர் குணமடைந்துள்ளனர். இதுவரை பாதிப்பில் இருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை 763,121 உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 490 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இதனால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 123,097 அதிகரித்துள்ளது. தற்போது 5,41,405 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் நேற்று மேலும் 2,435 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் 669 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 2,707 பேர் குணமடைந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 31 பேர் உயிரிழந்துள்ளனர். மாநிலம் முழுவதும் தற்போது சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 19,201 குறைந்துள்ளதாக தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4,78,76,824 அதிகரித்துள்ளது. 3,43,25,758 பேர் குணமடைந்துள்ளனர். 12,19,593 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இது குறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிக்கல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. அடுத்து வருவது உலக செய்திகள். அமெரிக்க அதிபர் தேர்தலில் இதுவரை வெளியாகியுள்ள முடிவுகளின்படி ஜனநாயக கட்சி வேட்பாளரான ஜோ பிடன் முன்னிலை பெற்றுள்ளார். அவர் நியூஜெர்சி மாகாணத்தில் வெற்றி பெறும் நிலையில் இருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. வடக்கு கரோலினா, ஒஹியோ, நியூ ஹாம்ஸ்ஃபயர், பென்சில்வேனியா மற்றும் டெக்சாஸ் மாகாணங்களில் ஜோ பிடன் முன்னிலை பெற்றுள்ளார். தற்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அர்கன்சாஸ் மாகாணத்தில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளார். புளோரிடா, மிச்சிகன், ஜார்ஜியா மற்றும் வர்ஜீனியா மாகாணங்களிலும் ட்ரம்ப் முன்னிலை வகிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க தேர்தல் விதிமுறைகளின்படி பொதுமக்கள் அளிக்கும் வாக்குகளில் அதிக வாக்குகளை பெற்றாலும் வாக்காளர் சபையில் கிடைக்கும் வாக்குகளின் அடிப்படையிலேயே வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறது.
இதனிடையே ஜனநாயக கட்சி சார்பில் துணை அதிபர் பதவிக்கு போட்டியிடும் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்து, அவரது பூர்வீக ஊரான திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள துளசேந்திரபுரம் கிராமத்தில் பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. அவரது முன்னோர்களின் குலதெய்வ கோவிலான தர்மசாஸ்தா சேவக பெருமாள் கோவிலிலும் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. வல்லரசு நாடான அமெரிக்க துணை அதிபராக கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றால் அது இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்க்கும் என்றும் கிராமவாசிகள் கூறுகின்றனர். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு ஐநா பொதுச்செயலாளர் ஆண்டோனியா குட்ரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் மத்திய வியன்னா நகரில் திடீரென புகுந்த துப்பாக்கி ஏந்திய பயங்கரவாதிகள் கண்மூடித்தனமாக சுட்டனர். இதில் 3 பேர் உயிரிழந்தனர், பலர் தாக்குதலில் காயமடைந்தனர். 6 வெவ்வேறு இடங்களில் பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தியதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தீவிரவாதிகளை பிடிக்க காவல்துறையினர் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தாக்குதலுக்கு ஐநா பொதுச்செயலாளர் ஆண்டோனியா குட்ரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கும் அவர் ஆறுதல் தெரிவித்துள்ளார். கொரோனா பெருந்தொற்று மீண்டும் அதிகரித்து வருவதால் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்க நாடுகள் சவாலான நிலையில் சந்தித்து வருவதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் கூறுகையில், கொரோனா 2வது அலை நிகழ்ந்து வருவதால் ஐரோப்பா வட அமெரிக்க நாடுகளின் அரசுகள் பெரும் சவாலை எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அந்நாடுகளுக்கு உலக சுகாதார நிறுவனம் உறுதுணையாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார். மருத்துவமனைகளில் ICUவில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். மகளிர் சேலஞ்ச் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் மித்தாலி ராஜ் மற்றும் ஹர்மன் பிரீத் கவுர் தலைமையிலான அணிகள் இன்று மோதுகின்றன. ஷார்ஜாவில் நடைபெறும் இப்போட்டியில் மித்தாலி ராஜ் தலைமையிலான வெலோசிட்டி அணி ஹர்மன் பிரீத் தலைமையிலான சூப்பர் நோவாஸ் அணியை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி 7:30 தொடங்குகிறது. 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் ஒவ்வொரு அணியும் தலா ஒரு முறை மற்ற அணியுடன் மோத வேண்டும். லீக் சுற்றின் முடிவில் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். இனி வருவது வானிலை. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக தேனி, நீலகிரி, கோயம்புத்தூர், மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஆங்காங்கே மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதல் பரவலாக மிதமான மழை பெய்துள்ளது. தொடர்வது நாளிதழ்களில் இன்று. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 14,757 சிறப்பு பேருந்துகளை இயக்க நடவடிக்கை. சென்னையிலிருந்து மட்டும் 9,510 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. தினத்தந்தி. 2019ஆம் ஆண்டிற்கான தமிழ் செம்மல் விருதுகளை வழங்கினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. தினமணி. தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி திரையரங்குகளை திறப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசு வெளியிட்டுள்ளது. தினமலர். கொரோனாவால் சென்னையிலிருந்து இடம்பெயர்ந்த லட்சக்கணக்கானோருக்கு சொந்த ஊரில் வாக்குரிமை வழங்க வேண்டும். ஆலோசனைக் கூட்டத்தில் அரசியல் கட்சிகள் கோரிக்கை. தினகரன். ஆன்லைன் விளையாட்டுக்கு தடை கோரி வழக்கு. கங்குலி, விராட் கோலி, நடிகை தமன்னா உள்ளிட்ட 6 பேருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நோட்டீஸ். இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாளை மெய்நிகர் உலக முதலீட்டாளர் வட்டமேஜை மாநாடு. முன்னணி நிதி நிறுவனங்கள் பங்கேற்கின்றன.
கொரோனா பாதிப்புக்கு பிறகு உலக பொருளாதாரத்தில் இந்தியா முன்னோடியாக திகழும், மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங். இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலிய நாடுகள் பங்கேற்கும் மலபார் கடற்படை கூட்டு பயிற்சி விசாகப்பட்டினத்தில் தொடங்கியது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து மேலும் 3 ரஃபேல் விமானங்கள் இன்று மாலை இந்தியா வந்தடையும். தமிழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வரும் 16 தேதி வெளியிடப்படும், அமைச்சர் விஜயபாஸ்கர் தகவல். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பிடன் முன்னிலை, துணை அதிபராக கமலா ஹாரிஸ் வெற்றி பெற சொந்த ஊர் மக்கள் வாழ்த்து. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.